श्रीमान्वेङ्कटनाथार्यः कविताकीर्तेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशिवे अस्मद्गुरुपरम्परायै नमः. இது காக்கிய வித்யன்னு பேரு. இந்த காக்கிய வித்யில அதிகரணம் பின்னாடி கூட வரும். ஆனால் இந்த அதிகரணத்துல அங்க வந்து வாக்கியம், அவர் யாஜ்ஞவர்க்கியர் சொல்ற வாக்கியம், சகோ வாச்ச ஏதத்வைத்தது அக்ஷரம் காக்கி பிராமணாக அபிவதந்தி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. அங்க அக்ஷரம் அப்படின்னு பதம் இருக்கு. இந்த அக்ஷரத்தை தான் ஹே காக்கி யாஜ்ஞவர்க்கியர் சொல்றார். ஹே காந்தி, இந்த அக்ஷரம் சொந்தம் இருக்கே, அதனால எது சொல்லப்படுறதோ அததான் இந்த பிரம்ம வித்துக்கள்லாம் அபிவதந்தி அதையே உபாசிக்கிறா. எப்படிப்பட்டது அது? அஸ்தூலமா இருக்கும், ஸ்தூலம் பெருசா இல்லாம இருக்கும், அனனும் அதாவது அணுவா சூக்ஷமா இல்லாம இருக்கும், அஹ்ரஸ்வம் குட்டையா இல்லாம இருக்கும், அதீர்க்கம் நீளமா இல்லாம இருக்கும், அலோகிதம் சேப்பு இல்லாம இருக்கும், அஸ்னேகம் ஒட்டாம இருக்கும், அச்சாயம் நிழல் இல்லாம இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்? இந்த லோகத்துல நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்? அவன் குட்டையா இருக்கான், அவன் ஹைட்டா இருக்கான், இன்னொருத்தன் குண்டா இருக்கான், இன்னொருத்தன் ஒல்லியா இருக்கான். இந்த மாதிரிலாம் லோகத்துல நிறைய விவகாரங்கள் இருக்கு. ஆனால் அந்த பகவான் இருக்கானே, அந்த பிரம்மத்துக்கு அது மாதிரி எதுவும் கிடையாது. அதை சொல்றதுக்கோசம் இது வந்தது. அந்த அது அது எதுனாக்கா அக்ஷரம் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்ப அக்ஷரம்னு அதை சொல்லிட்டாக்க அந்த அக்ஷரம் எது அப்படின்னு சந்தேகம் வருது. ஏற்கனவே நாம என்ன பண்றோம்? அதற்கு பூர்வபக்ஷி வந்து என்ன சொல்றான்னாக்கா, அக்ஷரம்னாக்கா ஜீவனாக இருக்கட்டும் அல்லது மூணு குணங்களோட கூடின பிரகிருதியாக இருக்கட்டும், பிரதானம் அதுவாக இருக்கட்டும். ஏன் அப்படின்னாக்கா ஏற்கனவே அங்க சொல்றோம் அக்ஷராத் பரத பரஹா அப்படின்னு இருக்கு. அக்ஷராத் பரத பரஹான்னு சொல்லச்ச அக்ஷராத் அக்ஷர சப்த வாக்கியமான பிரதானத்தை காட்டிடும், பரதஹா வசந்திருக்கக்கூடிய ஜீவனை காட்டிடும், பரஹா பரமாத்மா உத்கிருஷ்டமானவன் அப்படின்னு சொல்றது. இப்பயோ அக்ஷரம்ன்றது அங்க பிரதானத்தை சொன்னோம் இல்லையோ, ஆதரனால இங்க சொல்லப்பட்ட அக்ஷரமும் பிரதானமாவே இருந்துட்டு போட்டுமே. அதே மாதிரியாக அங்கே இன்னொரு ஒரு ரெண்டு யோஜனை சொன்னார் பெருமானார். அக்ஷராத்து பரதஹன்னாக்கா பரதஹ அக்ஷராத்து, அதாவது வசந்திருக்கக்கூடிய அக்ஷர சத்த வாச்சியமான ஜீவனை காட்டிடும் பரஹ உத்கிருஷ்டமானவன் பரமாத்மா. அதனால ஜீவன் தான் வந்துட்டு போட்டுமே அக்ஷர சத்தத்தினால. அதை விட்டுட்டு என்னத்துக்கோசனை நீ இதை மாதிரி சொல்றீங்கோ, ஒரு பரமாத்மான்னு ஒன்று கற்பிக்க வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா இந்த அஸ்தூலம் அனனும் அஹ்ரஸ்வம் அதீர்க்கம்லாம் இருக்கு, இதெல்லாம் பரமாத்மாவுக்கு இருக்கிறத காட்டிலும் இந்த இது இருக்குது பிரதானம் அதுக்கு அன்வயிக்கலாம். அதாவது அது ஸ்தூலமா இல்லைன்னாக்கா என்ன அர்த்தம்? அது சூக்ஷமா இருக்குன்னு அர்த்தம். சூக்ஷமா இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஸ்தூலமா இருக்குன்னு அர்த்தம். இப்ப இதெல்லாம் மாறி மாறி வர்றதுன்றது அந்த பிரகிருதிக்கு ஒரு மொழியும். சாதாரண இதுக்கு வராட்டா கூட பிரகிருதிங்கிறது என்ன? விகாரத்தோட கூடினது. விகாரம்னா என்ன அர்த்தம்? மாறுதல், மாறிண்டே இருக்கும். ஒரே மண்ணு, அது ஒரு கபாலமா மாறுறது, அது கடமா மாறுறது, கடமா மாறி திருப்பி உடஞ்சி போனா தூளா மாறிடுறது. இது லோகத்துல சகஜம் இல்லையா? அந்த மாதிரி இந்த விகார அவஸ்தைகள்லாம் இந்த பிரதானத்துக்கு உண்டு. அல்லது இந்த ஜீவன் இருக்கானே அவனுக்கு இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். ஏன்னா ஜீவன் விகாரமற்றவன், விகாரமற்றது தான் இங்க சொல்றது. அஸ்தூலம் அனனு ஸ்தூலமின்மை, அனனும் அணுத்துவமின்மை, இந்த மாதிரி எல்லாம் சொல்றது. இந்த சூக்ஷமா இருக்கான்னு அர்த்தம். அணு இல்லைன்னாக்கா என்ன அர்த்தம்? சூக்ஷமா இருக்கான். இந்த மாதிரிலாம் ஜீவனுக்கு வந்துட்டு போட்டுமே. அதனால இங்க வந்து இது இல்லை, பரமாத்மா தான் அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லைன்னு புரோக்ஷ ஆக்ஷேபிக்கிறோம். அதுக்கு பதில் சொல்றோம், அப்படி இல்லை, ஏற்கனவே நாங்க வந்து அதிருஷ்யத்துவாதி குணகாதிகரணத்துல ஒரு வாக்கியம் சொல்றோம், அதபரா தது அக்ஷரம் அதிகம்யதே அப்படின்னு அங்க ஆரம்பிச்சிருக்கு. அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சக்ஷ ஸ்ரோத்திரம்லாம் வரிசையா வருது. அங்க வந்து அக்ஷரசத்துவ வாக்கியம் எது அப்படின்னாக்கா பரபிரம்மம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்குமே. அங்க ஸ்தாபிச்சுட்டு முடிஞ்சோ
அதே மாதிரி இங்கேயும் இருக்கட்டுமே அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. இப்போ என்ன சொல்கிறோம், பூர்வபக்ஷி பிரசித்தின்றது இருக்குதே, ரெண்டு விதமான பிரசித்தி இருக்குது. ஒரு பிரசித்தி என்ன அப்படின்னாக்கா வேதத்தில் சொல்லப்படுறதுன்னு நீ சொன்னோம். இன்னொன்று பிரத்யக்ஷாதி பிரமாணம் இருக்கோ அதனால தெரிஞ்சுக்கிறது ஒன்று பிரசித்தி. இப்போ நீ வந்து எதை சொல்ல போற, பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்கிறது சொல்றியா, ஸ்ருதியினால தெரிஞ்சுக்கிறது சொல்றியா? ஸ்ருதின்றது எப்போ தெரியும் அப்படின்னாக்கா, நாம வந்து ஒரு பையன் வளர்ந்து கர்ப்பாஷ்டமத்தில் உபநயனாகி பிரம்மோபதேசாயி அதுக்கப்புறம் அத்தியனம் பண்ணி அவனுக்கு சந்தேகங்கள்லாம் வந்து விசார சாஸ்திரத்தெல்லாம் பிரவர்த்திச்சான்னாக்கா அப்போதான் அவனுக்கு தெரியும் இந்த வேதமானது இப்படி சொல்றது அப்படின்னு. ஆனால் இந்த லோகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்போ, எப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதோ அந்த பிறந்த உடனேயே லோகத்தினுடைய வாசனைகள்லாம் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. வாசனைகள்னா தர்மங்கள், பிரதிவினை. எப்படி பிறந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாட்டா கூட கொஞ்சம் கொஞ்சமா வளர 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 அந்த குழந்தைக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எது 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 அப்படின்ட்டு எது எது லோகத்தில் எதுவா இருக்கு அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம், எல்லாம் தெரிகிறது. அதனால பிரத்யக்ஷாதி பிரமாணங்கிறனால அறியப்படுறதுன்றது இது. இந்த பிரகிருதி, பிரகிருதி மண்டலம், பூமி, பிருதிவி இவைகள்லாம் இருக்குது. ஆனால் நீங்க சொல்றது எது தெரியுமா, வேதத்தினால சொல்றதுன்னு சொல்லணும். சித்தாந்தி சொல்றபடி பார்த்தாக்கா அந்த வேதம்ன்றது எப்ப வரும் அப்படின்னா, வேதம் வந்து நம்ம அத்தியனம் பண்ணி வாசிக்க ஆரம்பிச்சதுதான் வரும். ஆனால் பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள்லாம் எப்ப பிறக்கிறோமோ பிறந்த அன்னியிலேருந்தே அந்த பிருதிவியினுடைய தர்மங்கள், இந்த அச்சேதனங்களுடைய தர்மங்கள்லாம் அனுபவிக்க ஆரம்பிச்சுடுவான். அதனால தெரிஞ்சுடுறது இல்லையோ. ஆகவே பிரகிருதி தர்மங்களை தெரிஞ்சுன்றதுனால அதுவே போருமே, பிரகிருதி தர்மங்களை தெரிஞ்சுக்கிறதே போரும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறான்னா பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள்னால தெரிஞ்சுக்கிறான் அவன். அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு நீங்க வந்து இதை சொல்லக்கூடாது, எதை சொல்லக்கூடாது, வேதத்தினால சொல்லப்பட்டதுன்னு சொன்னீங்களே அது சொல்ல சொல்லக்கூடாதுன்னு அப்படி சொன்னாக்கா இது தவறு அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி ஆட்சேபிக்கணும். அதுக்கு சமாதானம் சொல்லணும் நாம. அது சமாதானம் சொல்றதுக்கோசரம் தான் இந்த அதிகாரமே வந்திருக்கு. இது எப்படி அப்படின்னாக்கா, எந்த விதத்துல பார்த்தாலும் அக்ஷர சுத்த வாக்கியம் எது அப்படின்னாக்கா பரமாத்மா தான், ஜீவாத்மா கிடையாது, அல்லது இதுவும் கிடையாது, பிரதானமும் கிடையாது, பிரகிருதியும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அவன் அங்க வந்து ஒரு வாக்கியம் வந்திருக்குது ஏற்கனவே சொன்ன பாருங்க, அவன் என்ன கேட்டான், அவன் கார்கி இந்த மாதிரி இந்த பூமி, பூமிக்கு கீழ் உள்ள லோகங்கள் இந்த மேல் லோகம்க்கே ஜீலோகம் சொர்க்கலோகம்லாம் சொல்றமே அதுக்கு மேலுள்ள லோகங்கள், இது ரெண்டுத்துக்கும் இடப்பட்டது, மேலுள்ள லோகங்கள் கீழுள்ள லோகங்கள் அதுக்கு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டதா இருக்கிறது என்னது, பிருத்திவியும் இந்த ஜீலோகமும் இவைகள், இது எது எதுல இவைகள்னா இது பண்ணப்பட்டிருக்கு, கோர்க்கப்பட்டிருக்கு, குறுக்கும் நெடுக்குமாக எதுல கோர்க்கப்பட்டிருக்குன்னு கேள்வி கேட்டான் கார்கி. அதுக்கு சமாதானம் சொல்லச்ச இவர் இவர் என்ன சொல்றாருனாக்கா, யாரு யாஜ்ஞவல்க்கிய ஆகாசத்துலதான் இவைகள்லாம் கோர்க்கப்பட்டிருக்குன்னு பதில் சொல்லிட்டேன். இப்ப ஆகாசத்துல கோர்க்கப்பட்டிருக்குன்னாக்கா அந்த ஆகாசம் எதில் கோர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னுட்டு திருப்பி கேள்வி கேட்கிறான். அதுக்கு பதில் சொல்லச்ச இந்த அக்ஷரத்துல தான் கோர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டா. இப்ப என்ன ஆச்சு, ஆகாசத்துல இவைகள்லாம் கோர்க்கப்பட்டிருக்கு இந்த லோகங்கள்லாம், அந்த ஆகாசமானது அக்ஷர சப்த வாச்சியமான வஸ்துவில கோர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இவா. அதனால இந்த கேள்விக்கு பதில் வந்துருச்சு. அப்ப ஆகாச சப்தம்ன்றது நம்ம லோகத்துல பாக்கணுமே பூதாகாசம், இந்த முதல் பூதம் மகாபூதம் அந்த ஆகாசம்தான். அந்த ஆகாசமானது தனக்கு காரணமா இருக்கக்கூடியது எது, பிரகிருதி. பிரகிருதியில இருந்து தானே உண்டாகிறது, பிரகிருதி தத்துவத்தில இருந்தா இவைகள்லாம் உண்டாகிறது. அதனால அக்ஷர சப்த வாச்சியமான பிரகிருதியில இந்த ஆகாசமானது கோர்க்கப்பட்டிருக்கு, குறுக்கம் நெடுக்குமாக, ஓத்தஸ்ட புரோதஸ்ட
ஓதகன்னா குறுக்கு, புரோதகனாக்க நெடுக்கு. குறுக்குவாட்லையும் நெடுக்குவாட்லையும் கோர்க்கப்பட்டிருக்கு ஒரு வஸ்திரத்தை எப்படி நம்ம சேர்த்து விடுவோம், அந்த மாதிரி இருக்கு இது. அதனாலேயே இது தெரிஞ்சு போயிடுத்து இந்த அக்ஷர சப்த வாக்கியம் பிரகிருதினுட்டு அவன் சொன்னான் புறபக்ஷி. இப்ப அதுக்கு பதில் சொல்ற அதுவே சொல்லக்கூடாது. அங்க கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. கேள்வி என்ன கேட்டது? பிரதிவிக்கு கீழே இருக்கிற லோகங்கள், சொர்க்கலோகத்துக்கு மேல இருக்கிற லோகங்கள், அத்தனை லோகம். அது மட்டும் இல்லாம மின் எப்பொழுதும் இருந்தது, இருக்கிறது, இருக்க போவது, மூணு காலத்திலையும் முக்காலத்திலையும் இருக்க இருப்பவைகள் இவைகள்லாம் எங்க கோர்க்கப்பட்டிருக்குன்னு கேள்வி வந்தது. அதுக்கு பதில் அவர் சொன்னார் யாஜ்ஞவல்க்கியர், ஆகாசத்துல கோர்க்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். அந்த ஆகாசம் எதுல என்னாக்க அக்ஷரத்துலன்னு சொல்லிட்டார். இப்ப பாருங்க இவர் என்ன கேட்கிறார் பாஷ்யக்காரர், அதாவது சூத்திரகாரர் திருவள்ளம், இந்த பிரதிவிக்கு கீழையும் திலோகத்துக்கு மேலையும் சொன்ன மொழியோ அத்தனை லோகத்துக்கும் ஆகாசம் காரணமா இருக்க முடியுமா? சாதாரண பூதாகாசம், சாதாரண மகாபூதம் இருக்கே அது இதுல காரணமா இருக்க முடியாது, அது இருக்காது. ஏன் அப்படின்னாக்கா இது வந்து மூணு காலத்துல இருக்கிறது ஆகாசம், மூணு காலத்துல இருக்கிறது இல்லை. ஏன்னா பழைய திசையில ஆகாசம்லாம் இல்லவே இல்லை, அது பிரகிருதியில போய் லயிச்சு வருது. பிரகிருதி தான் சூக்ஷமா இருக்கு, சேதனன் பிரகிருதி அப்ராகிருத மண்டலம் நித்த சூரிகள் முக்தாள் யுவா ஒண்டிதான் இருக்க, மீதி எல்லாம் என்ன ஆயிடுறது, மீதி அச்சேதன வர்க்கங்கள் எல்லாமே எல்லாம் போயிடுறதே. அப்படி இருக்க திரிகால வர்த்தியா இருக்கிறது, முக்காலத்திலையும் இருக்கிறதுன்றது இந்த ஆகாசம் இருக்குமா? ஆனால் பிரகிருதி இருக்கும், பிரகிருதி சூக்ஷமா இருக்கும். அச்சேதனா பரார்த்தே நித்யா சதத விக்ரியா திரிகுணா கர்மினாம் க்ஷேத்திரம் அப்படின்லாம் ஸ்லோகம் எடுத்திருக்கார் எம்பெருமான் சுவாமி தேசிகன், எம்பெருமானான எடுத்திருக்கார். இதனால இந்த அச்சேதனமான பிரகிருதி, அந்த பிரகிருதியானது அதுதான் ஆகாச சப்தமா சொல்லப்படுறது. லோகத்துல காரணத்தை காரியமா சொல்லலாம் அல்லது காரியத்தை காரணமா சொல்லலாம் சப்தங்கள், புரிஞ்சுக்கோங்க. காரண வாக்கியா இருக்கக்கூடிய சப்தத்தை காரியமாகவும் சொல்லலாம், காரியமான சப்தத்தை காரணமா சொல்லலாம். எப்படி அது அப்படின்னாக்கா லோகத்துல வந்து மண் இருக்கு, மண்ணு தானே காரணம். ஒரு கடத்தை ஒருத்தன் பார்க்கிறான், அந்த கடத்தை குடத்தை பார்த்தான்னாக்கா இது மண்ணு அப்படின்னு சொல்றான். மண்ணை பார்த்துட்டு இது கடம்னு சொல்லலாம், ஏன்னா ஒரு காலத்துல கடமா ஆக போறது இது, அல்லது ஒரு காலத்துல கடமா இருந்திருக்கும். அதனால காரணத்தை வச்சுண்டு காரியத்தை சொல்லலாம், காரியத்தை வச்சுண்டு காரணத்தை சொல்லலாம். இப்படி ரெண்டு விதமாகவும் லோகத்துல பிரயோகம் இருக்கு. நம்மளே சொல்லிட்டு இருக்கோம் பிரம்ம அப்படின்னு சொன்னாக்க இந்த பிரம்ம சப்தத்துக்கு அது பிரகிருதியும் அர்த்தம் சொல்லலாம், அல்லது சேதனமான ஜீவனையும் அர்த்தம் சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கா காரணத்தை காரியத்தை எரித்து சொல்லலாம். பெருமாள் சொல்ற க்ஷேத்ரஜ்ஞம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத அப்படிங்கிற, என்ன க்ஷேத்ரஜ்ஞனா கூட நீ தெரிஞ்சுக்கோ என்னை, நானே க்ஷேத்ரஜ்ஞன். அதுக்கு அங்க வியாக்கியானம் என்ன அர்த்தம், க்ஷேத்ரஜ்ஞனான ஜீவனுக்கும் பெருமாள் சரீரியா இருக்கார், ஆத்மாவா இருக்கார், அதனால க்ஷேத்ரஜ்ஞன் சொல்லிக்கிறார். இது என்ன தப்புன்னு சமாதானங்க பகவத்கீதா வருஷத்துல. அதனால இந்த மாதிரி ஒரு காரியத்தை காரிய சப்தத்தை சொன்னோம்னாக்கா அது காரணமாக கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்ப ஆகாசம் அப்படின்னா என்ன, ஆகாசம் என்ன அர்த்தம், வியாபிச்சிருக்கிறதுதான் அர்த்தம், எல்லாடத்தையும் வியாபிச்சிருக்கிறது தான் ஆகாசம் சொல்றோம். அது பிரகிருதி தான் பிரதானமா இருக்கும். அந்த பிரகிருதிக்கு அவ்யாகிருத ஆகாசம் பேர். அவ்யாகிருத ஆகாசம் அர்த்தம் வியாகிருதம்னாக்க இப்ப பாக்குறமே இது பூமி, இது ஜலம், இது தேஜஸ், இது வாயு, இது அந்தரிக்ஷம் ஆகாசம் அப்படின்னு சொல்றவங்களோ இது வியாகிருத ஆகாசம், பிரிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஸ்பஷ்டமா பிரிச்சுன்னு நம்ம சொல்றோம், ஒரு வஸ்துவை பார்த்தானாக்கா இது இது அது இதுன்னு இதம் மித்தம்னு நம்மளால சொல்ல முடியறது, அது வியாகிருத ஆகாசம் பேரு. ஆனால் அவ்யாகிருத ஆகாசம்னாக்க இந்த மாதிரி பிரிக்கப்படாது எது இருக்குதோ அது அவ்யாகிருத ஆகாசம் பேரு. அந்த அவ்யாகிருத ஆகாசமானது இந்த இடத்துல சொல்லப்படுறது அக்ஷர சப்தத்தினால.
ஏன் அப்படின்னாக்கா இந்த அங்க வந்து வாக்கியம் சிலது என்ன வாக்கியம் அப்படின்னா ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி சூர்யா சந்திரமசோ விதிருதோ திஷ்டதா ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய ஹே கார்கி இந்த அக்ஷரம் இருக்கே இதனுடைய பிரசாசனை ரொம்ப உயர்ந்த ஆளுமை ஆளுமை சாசனம் சாசனம் பண்றது நியமனம் பண்றது அதனுடைய சங்கல்பத்தினாலேன்னு அர்த்தம் அதனுடைய ஆளுமையில தான் சூர்யா சந்திரமசோ விதிருதோ திஷ்டதா சூரியனோ சந்திரனோ தரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஏன் அவைகள் எல்லாம் விழல விழ நம்ம தான் விழ வேண்டியதுதானே பூமி விழட்டும் அது தத்துவ தாக்கலாபத்துல இந்த இதுல ஜீவ அத்ரவிய சரத்துல கடைசி ஸ்லோகம் கடைசி ஸ்லோகத்துல கடைசி ஸ்லோகத்துல சொல்ற அத்ரவிய சரத்துல வந்து சொல்லச்ச இந்த வாயு அது பார்த்து ஒரு மாதிரி நிக்கிறது அது அதுதான் போட்டுமே அப்படின்னாக்கா இந்த இது இருக்கு பாருங்க ஜலம் சமுத்திரம் அது ஏன் நம்ம பூமிக்குள்ள உள்ள பிரவேசிக்கல எல்லாமே இவனுடைய சங்கல்பத்தினாலதான் இவன் கணக்க இல்லைன்னாக்கா பகவான் இல்லைன்னாக்கா எல்லாம் இஷ்டத்துக்கு போயிடும் இஷ்டத்துக்கு போயிடும் வாயு தோது உஜது எது எதையும் முடுகணோ பம்பமி திருதம் கே தேஜோ ஜாஜல்வதேயி ஜலதி ஜலநிதி மாதவீம் தோதவீதி பூர்யத்வ போபவீதி சிரசர திருதயே தச்ச தாதிருக்ச சர்வம் ஸ்வாயத்த சேஷசத்தா ஸ்திதியதர பர பிரம்மலீலோர்மி சக்கரம் பிரம்மலீலோர்மி சக்கரம் ஒரு சக்கரம் இது பிரம்மத்தினுடைய லீலை அந்த லீலையில இதை ஊர்மிகள் எல்லாம் மாதிரி இதெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கு அப்படியே சுத்தின்னு இருக்குது வாயு தோதூயத்தை அதுவோ அடிக்கிறது வாயு ஆனால் அது அதனுடைய லிமிட்ட தன்னுடைய லிமிட் என்னன்னு தெரிஞ்சுட்டு இருக்கு தன்னுடைய எல்லை என்ன அந்த மாதிரி உடுகணாக உடுகணம் நட்சத்திர கணங்கள்லாம் அப்படியே ஆகாசத்திலே நிக்கிறது நினைச்சு நம்ம நம்ம வேலை உழுந்ததுன்னா என்ன ஆகும் நம்ம பூமி ஆனா வேலை தேஜஸ் இருக்கே ஜாஜ்வல்யதே பிரகாசிக்கிறது அப்படியே அது இப்படி இந்த ஜலநிதி இருக்குதே மாதவியும் தோதவீதி பூமியை நெருங்கலது ஜலதி ஜலநிதின சமுத்திரம் இப்படி எல்லாம் இருக்கிறது இதெல்லாம் ஏன் தெரியுமோ சர்வேஸ்வரனுடைய சங்கல்பத்தினால இருக்கிறது பீஷாஸ்மாத் வாதஸ்பவதே பீஷோதேதி சூரிய பீஷாஸ்மாத் அக்னிஸ்தேந்திரஸ் மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி தைத்திரிய உபநிடதம் அழகா சொல்லிக் கொடுக்குது நமக்கு பீஷாஸ்மாத் வாதஸ்பவதே வாதஹ காத்து அப்படியே அடிக்கிறதாம் ஏன் அடிக்கிறது தெரியுமா அவன்கிட்ட பயமா இந்த ஆனந்தமயன் இருக்கானே பரமாத்மா அவனை கண்டு பயமா பயந்து அது காத்து தன் காரியத்தை பார்த்துட்டு இருக்கான் பீஷோதேதி சூரிய சூரியனோ அந்த மாதிரி பயப்படுறானா பீஷோதேதி சூரிய பீஷாஸ்மாத் அக்னிஸ்தேந்திரஸ் அக்னியும் இந்திரனும் பயந்துட்டு காரியத்தை பண்றாளாம் மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி எவன் இருக்கானே அவனு ஓடுறானா ஏதாவது நம்மளை பெருமாள் விளையாட போறேன்னு பயமா அவன் சங்கல்பத்துக்கு அதீனமா தான் எல்லாம் இருக்கா எல்லாம் லோகத்தில் இருக்கிற பிரகிருதி மண்டலம் அதில் இருக்கக்கூடிய சேதனங்களோ அச்சேதனங்களோ அனைத்துமே சர்வேஸ்வனுடைய சாசனத்துலதான் உட்காந்துருக்கு அபீதி ஸ்தோத்திர ஸ்லோகம் மருத்தர் அணிப்பாபக்கே திருசநாத காலாதயா ஸ்வகிருத்தியம் அதிகுர்வதே சதபராதோபித்யதா அப்படிங்கிறார் அப்புறம் ரங்கநாதனை பார்த்து ரங்கநாதா உன்னை பார்த்து பயம் வாழ்க்கைலாம் பயந்துட்டுதான் மருத்து என்ன மருத்துனாக்க காத்து இவைகள் எல்லாமே பயந்துட்டு பண்ணிட்டு இருக்கா மருத்து சூரியன் காத்து சூரியன் அந்த மாதிரி அக்னி பிரதோஷ நாதன் இந்திரன் எல்லாரும் பயப்படுறான் உங்ககிட்ட பயந்துட்டு உங்க தன்னுடைய தன் காரியங்கள்லாம் அனுஷ்டிக்கிறாவா அப்படின்னு அதனால பெருமாளுடைய சங்கல்பம் இல்லை நேரடியா இருக்காது அதனால இங்க வந்து சொல்லப்பட்டது என்னன்னாக்கா அக்ஷரம் அப்படின்னா ஒரு கேவலம் ஒரு அச்சேதனத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்கோ அந்த அச்சேதனத்தை சொன்னாக்கா அது ஜீவனுக்கும் ஒட்டி வராது அந்த அந்த அக்ஷரம்ன்றது அக்ஷரத்தை பிரசாசனம் பண்றது சங்கல்பிக்கிறது
சாசனம் ரொம்ப பிரகிருஷ்டமான சாசனம், உயர்ந்த மிக உயர்ந்த சாசனம், அற்புதமான ஆளுமை ஆள்றது. அந்த ஆள்றதுன்றது ஜீவனுக்கே வராதுன்னாக்கா பிரகிருதிக்கு வருமா? அதனால வரவே வராது. ஆகவே இந்த அக்ஷர சுத்த வாச்சியம் யார் அப்படின்னாக்கா இவாதான். இவா இந்த பரமாத்மாவை சொல்றமே, அந்த பரமாத்மா தான் ஜீவனோ அல்லது அச்சேதனமோ வராது. அது மட்டும் இல்ல, இந்த என்ன ஸ்லோகத்துல ஒரே ஸ்லோகத்துல அழகா முடிச்சிருக்காரு சுவாமி. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு, எப்படி இருக்குன்னாக்கா, ஏ கார்கியே இந்த அக்ஷரம் இருக்கு, இது யாராலையும் பார்க்க முடியாது இத்த, ஆனா இது எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கும். யாராலையும் கேட்க முடியாது இதை பத்தி, ஆனா எல்லாத்தையும் இது கேட்டு இருக்கோம். யாராலையும் நினைக்க முடியாது, ஆனா எல்லாரையும் எல்லாத்தையும் இது நினைச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்டது அவிஞ்ஞாதம் விஜ்ஞாத்ரு, அதிருஷ்டம் திரஷ்டு, பார்க்கப்படாதது ஆனால் இது பார்க்கும். அதாவது அசுருதம், அதை கேட்கவே முடியாது நம்மளால, ஆனா அது கேட்கும் நம்மளெல்லாம் பத்தி. அத மாதிரி அமதம், நினைக்க முடியாது அது நம்மளால, ஆனா அது எல்லாரையும் நினைச்சுட்டு இருக்கோம். அவிஞ்ஞானம், அதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது ஆனா அது எல்லாத்தையும் தெரிஞ்சுடும். அதனால அவனை, அதனாலேயே அவனை காட்டிலும் ஒரு திரஷ்டா இல்லை, ஒரு மந்தா இல்லை, ஒரு ஸ்ரோதா இல்லை, ஒரு விஜ்ஞாதா இல்லை அப்படின்னுட்டு உபநிடஸ்தர் எடுத்தது. அதனால அப்படிப்பட்ட அக்ஷரத்துல தான் இந்த அவ்யாகிருத ஆகாசமானது குறுக்கும் நடுக்குமாக அழகா கோர்க்கப்பட்டிருக்கு. அதனால இதுதான் சேஷம். இது எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்க. அந்த உபநிடத்துல அந்த காகி பிரசனத்துல அவர் யாஜ்யம் வைக்கிறது அத்தனையும் உபதேசம் பண்றார். சொல்லி முடிச்சோன்னு அவளுக்கு சந்தோஷம் தாலும் இல்லை. என் சபையார பார்த்து சொல்ற, சபையோரை பார்த்து, சபையோர்களே எனக்கு ஆனந்தமா இருக்கு, இப்படிப்பட்ட பிரம்மவித்தை யாரால நம்ம சேவிக்க முடியும், எங்க சேவிக்க முடியும், இவரே பிரம்மவித்து, இவர் பசுமாட்டுகளை ஓட்டு போனது சரி அப்படின்னு கையை கூப்பின்னு உட்காந்துன்றதாகும். அந்த மாதிரி சொன்னதுனால இங்க சொல்லப்பட்டது யார் அப்படின்னாக்க பரமாத்மா தான். அக்ஷர சுத்த வாக்கியன் பரமாத்மா தான், ஜீவாத்மா கிடையாது. அல்லது பிரதானம் சொல்றியா, பிரதானமும் கிடையாது. பிரகிருதி சாங்கியம் சொல்ற பிரகிருதியும் இல்லை. அந்த மாதிரி புருஷனாவே இருந்துட்டு போட்டவே ஜீவனாக, அந்த ஜீவனும் இல்லை. ஜீவனும் இல்லை, அச்சேதனமான பிரகிருதியும் இல்லை. ஏன், எது என்ன, இது சாட்சாத் பரமாத்மா தான். என தரிக்கிறது, இந்த தரிக்கிறதெல்லாம் எப்படி, சங்கல்ப மாத்திரையே தரிக்கிறது. நம்மளால எப்படி தரிக்க முடியும், பலத்தினால, உடம்பு பலத்தினால நம்மளாம் தரிக்கணும். ஆனா இது அப்படி இல்லை. இப்ப நம்ம பார்க்கிறோம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம், நம்ம எல்லாம் திரிசங்கு சொர்க்கம்னு சொல்றோம், திரிசங்கு சொர்க்கம். இவர் திரிசங்கு வந்து அமைச்சுட்டார் விஸ்வாமித்ர, விஸ்வாமித்ர அமைச்ச உடனே உடனே இந்திரன் என்ன பண்றான், வஜ்ரத்தினால ஒரு தள்ளு தள்ளுறான், தள்ளுன்னு தலைகீழா விடறான் திரிசங்கு. விஸ்வாமித்ர பார்த்துட்டு சுவாமி மகர்ஷே சரணம் 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 அப்படின்றான். உடனே அவர் என்ன பண்றார், திஷ்ட திஷ்டேதி அப்ரவீது, திஷ்ட திருஷ்ட, அங்கேயே நில்லு அங்கேயே நில்லுன்னு சொல்லிட்டார். நில்லுன்னு தான் சொன்னார், சொன்னவன் அப்படியே நின்றுட்டான். அவன் இவருடைய தப்போ பலத்தினால, இவருடைய சங்கல்பத்தினால அவன் நின்றுட்டான் அங்க. அதன் பிறகுதான் அவர் என்ன பண்றார், அவர் சிருஷ்டிக்கணும் வந்து, என் அம்சவனைய சிருஷ்டிச்சுட்டீங்கோ தள்ளிட்டீங்கோ, அந்யவிந்திரம் கரிஷ்யாமி லோகோவாஸ்யா அனிந்திரகா, இன்னொரு இந்திரனையும் நான் சிருஷ்டிச்சுடுவேன், அல்லது இந்திரன் இல்லாத ஒரு லோகத்தையும் தேவலோகத்தையும் சிருஷ்டிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ சத்ரிஷிகள், இதோ அது அது நட்சத்திரம்னா எல்லாத்தையும் சிருஷ்டிக்க ஆரம்பிச்சுட்டார். உடனே தேவதைகள்லாம் வந்து பிரார்த்திக்கிறா, இவன் குரு துரோகி, குருவனால சாபம் இடப்பட்டவன், அப்படிப்பட்டவன் நீ சப்போர்ட் பண்ணலாமா? அதுக்கப்புறம் இவர் சொல்ற என்ன சொன்னா எனக்கு காண்ட்டு அதெல்லாம் போட்டோம். இப்போ இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும், அங்க என்னது, இவருடைய சங்கல்பம் இருக்கே, அந்த சங்கல்பத்தினால, இந்த விஸ்வாமித்திர சங்கல்பத்தினால திருசங்குன்னு சொல்லிட்டான். ஒரு மகர்ஷி அவர் கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி அந்த தபசக்தியினால ஒரு இவனை நிக்க வைக்கிறார் அப்படின்னாக்கா, ஒரு பரமாத்மா அவன் வந்து அங்க வாக்கியம் இருக்காது, சுவாபாவிக்கு
பராசி சக்தி விவிதைவ ஸ்ருயதே ஸ்வாபாவிகி ஞானபல கிரியாச்சே. அஸ்ய இந்த பரமாத்மாவுக்கு பராசக்தி ரொம்ப உகந்த சக்தி, அது விவிதைவ ஸ்ருயதே பல பலவிதமாக கேட்கிறோம் நாமும் வேதத்தை. அது எப்படிப்பட்டது? ஸ்வாபாவிகி, ஸ்வபாவமாகவே இருக்கு. அதாவது தபஸ்லாம் பண்ணல பிரம்மா, அவனுடைய சுரூபம் அது சர்வசக்தனவன். சர்வசக்தனா போயிடுவே அவனுக்கு எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு அவனுக்கு. அதனால அப்படிப்பட்டவனால ஏன் தரிக்க முடியாது? அவன்தான் அனாயாசமா தரிக்கிறான், அனாயாசமான பிரசாசனம் விதிருதோ திஷ்டதான்னு எங்க வாக்கியம் விசேஷன்னு தரிக்கிறார். ஆதரனால இந்த இடத்துல பிரதானத்தையும் சொல்ல முடியாது, அந்த பிரதானத்தையும் ஆட்டி படைக்கிற ஜீவனானது சொல்ல, ஜீவனை கூட சொல்ல முடியாது. ரெண்டு பேருக்கும் பிரசாஸ்தாவா இருக்கானே பரமாத்மா, அவனைதான் சொல்லணும் அக்ஷரசப்தத்தினால அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சேசிகன் இந்த அதிகரணத்தினுடைய சாரம் முழுக்க ஒரு ஸ்லோகத்துல சாய்ச்சுட்டேன். இப்ப பாருங்க ஸ்லோகம் அது. பிரக்யாத ஆகாஷ பூர்வ ஸ்வபகிர்திவ கணாது அக்ஷராக்கியம் பிரதானம் சஸ்யாத்யாகாசதோக்தௌ த்ருத நிகில ஜகத் க்ஷேத்ரி தத்துவம் து தத்ஸ்யாத் மைவம் த்ருஷ்டுத்வ பூர்வைஹி அனிதர நியதைஹி சாசனாயத்த த்ருத்யா கிஞ்ச த்ருஷ்டந்தரஸ்ய யுதசனமிஹ தத்துல்ய த்ருஷ்டபோஹஹ. இது ஸ்லோகம். இங்க வந்து கேக்குற பூர்வபக்ஷி இப்போ பிரக்யாத ஆகாசபூர்வ ஸ்வவிகிருதி வகனம், அங்க வந்து கேள்வி என்ன, எது எதில் இதெல்லாம் கோர்க்கப்பட்டிருக்குன்னு கேள்வி. பிருத்திவிக்கு கீழையும் திலோகத்துக்கு மேலையும் இருக்கக்கூடிய லோகங்கள் என்ன, பிருத்திவியும் திலோகம் என்ன, அனைத்துமே எதில் கோர்க்கப்பட்டிருக்குன்னு. அதுக்கு பதில் பிரக்யாத ஆகாசபூர்வ, லோகத்துல நமக்கு ஆகாசம்னா எது தெரியும், இந்த ஆகாச மகாபூதம் தானே தெரியும். அந்த ஆகாச மகாபூதம் இருக்கே அதனுடைய பூர்வ ஸ்வவிகிருதி, அதனுடைய விகிருதிகள்லாம், அதாவது இந்த அக்ஷரம் சப்தம்னாக்க பிரகிருதின்னு அர்த்தம். அது தன்னுடைய விகிருதி எது, விகிருதின்னா விகாரங்கள் காரியங்கள்னு அர்த்தம். எது அது காரியம், பிரகிருதி. பிரகிருதியிலிருந்து மகத்து உண்டாச்சு, மகத்துல இருந்து அகங்காரம், அகங்காரத்தில் இந்திரியங்கள் உண்டாச்சு, அதன் பிறகு தன்மாத்திரங்கள் உண்டாச்சு, தன்மாத்திரத்திலிருந்து முதல்ல சப்த தன்மாத்திரம் ஆகாசம், ஆகாசம் அதுக்கு ஸ்பர்ச தன்மாத்திரம் வாயு, ரூப தன்மாத்திரம் தேஜஸ், அது மாதிரி ரச தன்மாத்திரம் ஜலம், கந்த தன்மாத்திரம் பிருதிவி. இப்படி அனைத்தையும் தரிக்கிறது வகனார், தரிக்கிறது ஸ்வவிகிருதி, தனக்கு காரியமா இருக்கவைகள் எல்லாத்தையும் இது தரிக்கிறது. பகனாது அக்ஷராக்கியம் பிரதானம், அக்ஷர சப்தத்தினால் சொல்லப்பட்டது பிரதானந்தான். இவன் சொல்ற மாதிரி பரமாத்மான் வராது. இல்ல இல்ல, இங்க வந்து இந்த ஆகாசம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, பிரகிருதிக்கு தான் ஆகாசம் பேரு அப்படின்னு சொன்னாக்கா சசியாபி ஆகாசதோக்தோ, பிரதானத்தை கூட ஆகாசம் நாங்க சொல்றோம். ஏன்னாக்கா இந்த இடத்துல இந்த பிருதிவியை தரிக்கிறது, மகத்து அகங்காரம் எல்லாத்தையும் தரிக்கிறதுன்றது, மூணு காலத்திலையும் தரிக்கிறதுன்றது இந்த இதுக்கு வராதே, இதுக்கு பிரதானத்துக்கு வராதே அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு. அதனால சசியாபி ஆகாசதோக்தோ, சசியாபி அந்த பிரகிருதி இருக்குதே பிரகிருதி, அதுக்கே நாங்க ஆகாசம் சொல்லிடுறோம் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ திருத நிக்கில ஜெகத்து க்ஷேத்ரி தத்துவம் தஸ்யா, திருத நிக்கில ஜெகத்து க்ஷேத்திரம் தான் தன்னுடைய புண்ணிய பாபங்கள ரூபமான கர்மாவனால இவைகள் எல்லாம் தரிக்கிறான். அதனால க்ஷேத்ரி, க்ஷேத்திரம்னாக்க பிரதானம் பிரகிருதி, அந்த க்ஷேத்திரத்தை உடையவன் க்ஷேத்ரி, அவன் யாரு ஜீவன், அந்த ஜீவன் தான் இருக்கட்டும் இங்க, அவனுடைய புண்ணியபாபங்களால் தான் தரிக்கப்படுது இந்த லோகமே, அதனால அவனே இருந்துட்டு போட்டோம். திருத நிக்கில ஜெகத்து க்ஷேத்ரி தத்துவம் தத்யா,
க்ஷேத்ரி தத்துவம். க்ஷேத்ரி தத்துவம்னாக்க ஜீவ தத்துவம்னு அர்த்தம். சாங்கியம் ரெண்டு தான் ஒத்துன்னு இருக்கான், பிரகிருதி தத்துவம் அது மாதிரி புருஷ தத்துவம். அந்த புருஷனை இருந்துட்டு போட்டோம், மொத்தத்துல ஒரு சேதனமோ ஒரு அச்சேதனமோ இருந்துட்டு போட்டோம். நீ சொல்றியே பரமச்சேதனமான பரமாத்மான்னுட்டு, அந்த பரமாத்மா இல்லை இங்க அப்படின்னு சொன்னாக்க அத சொல்ற மைவம் கிடையாது. எத்தனை ஹேதுக்கள் பாருங்கோ, திரஷ்டுத்வ பூர்வை திரஷ்டுத்வம் இருக்கு, திரஷ்டா அப்படின்னு இருக்கு. திரஷ்டுத்வம் வந்து அங்க என்ன வாக்கியம் இருக்கு அப்படின்னா, அதிருஷ்டம் திரஷ்டா அப்படின்னு இருக்கு. அதிருஷ்டம்னு சொன்னாக்கா அது வந்து பிரகிருதி, பிரகிருதிய தள்ளிவிடும், பிரகிருதிய தள்ளிவிடும். ஏன்னாக்கா பிரகிருதியினால பார்க்க முடியாதோ இல்லையோ, பிரகிருதிய நம்ம பார்க்கறது இல்லை. பிரகிருதி எப்படி இருக்கும் யாருக்கு தெரியும், அதனுடைய காரியங்களை பார்த்துட்டு இருக்கோம். காரியங்களை பார்க்கறமே காணி வந்து இத காரணமான பிரகிருதியை பார்க்கறது இல்லை. அதனால பார்க்க முடியாதது அப்படின்றதுனால அந்த பிரகிருதி தத்துவம்னது தள்ளப்படுறது வாக்கியம், வேத வாக்கியம். திரஷ்டா அப்படின்னாக்கா சரி, ஜீவன் வந்து அவனை நம்ம பார்த்துதானே இருக்கும் லோகத்துல, என்ன பாக்குறீங்க என்ன பார்த்தானே நாராயண பார்த்தேன்னு சொல்ற முடியும். சரீரத்தை வச்சு நான் வரணதுனாலதான் நான் ஒரு ஜீவன் தெரிகிறது. அதே எங்க தகப்பனார் இழந்துள்ள இருந்த 45 வருஷம் முன்னாடி அந்த சுவாமிய பரவ பேசணும்னு நாங்க பாக்குறது இல்லை. அவர் ஆத்மா, ஆத்மஸ்வரூபம் நமக்கு தெரியல. ஆனா ஒரு சேதன அச்சேதனத்தோட ஒரு சேதனம் சேர்ந்து இருக்கிச்சு அவளை பாக்குறோம்னு சொல்லிட்டு இருக்க முடியும். அதனால இது உண்டாச்சு, இதை ஏத்துக்கலாமே, ஜீவன் தான் அனுப்பி போட்டுமே அப்படின்னாக்கா வாஸ்தவம் தான். ஜீவன் பார்க்கப்பட்டாலும் அவன் இந்த பரமாத்மா மாதிரி அனைத்தையும் பார்க்கறவனா இருக்க மாட்டான். எல்லாத்தையும் பார்க்க முடியலையே, ஏன்னா திரிகாலத்திலையும் நம்ம பார்க்கணும், மூணு காலத்திலையும் இருக்கிறது நாம பார்க்கணுமோ இல்லையோ, மூணு காலம் நம்ம பார்க்கறது இல்லையே. நமக்கு என்ன தெரிகிறது, இப்ப நடக்கிறது தெரிகிறது, நேற்று நடக்கிறத நம்ம மறந்து போயிட்டோம், நாளைக்கு நடக்க போறது என்னன்னு யாருக்குமே தெரியாது. மழை பெய்யறதும் மகப்பெயரும் மகேசனுக்கே தெரியாது அப்படின்னு. அதாவது என்னன்னா இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது நமக்கு. நம்ம கர்மாவானது நம்ம ஞானத்தை அப்படியே அழுக்கி வச்சுடுத்துவோம், அதனால எல்லாம் மறைஞ்சு போயிருக்கு, நமக்கு எதுவுமே தெரியாது. அதிர்ஷ்டம் திரஷ்டா திரஷ்டு அப்படின்னு இருக்காங்க. திரஷ்டு திரஷ்டுன்னா பார்க்கிறவன், பார்க்கப்பட முடியாதவன், பார்க்கப்பட முடியாது, அவனை பார்க்க முடியாது நம்மளால. ஆனால் அவன் அனைத்தையும் பார்ப்பான். அதே மாதிரி அவனை வந்து நம்மளால கேட்க முடியாது, அவன் எல்லாத்தையும் கேட்பான். அவனை நினைக்க முடியாது, ஆனா அவன் எல்லாத்தையும் நினைப்பான். இப்படி வரிசையா சொல்லிட்டு போறது வருஷம். அந்த மாதிரி தர்மங்கள் திரஷ்டுத்வ பூர்வைகி அனிதர நியதைகி. அனிதர நியதைன்னா ஜீவனுக்கு சில இதெல்லாம் உண்டு, பார்க்கலாம் எல்லாம் இருக்கலாம், ஆனால் அது நியதமா இல்லை, அநியதமா தான் இருக்கு. நியதமா இல்லவே இல்லை, அநியதமா தான் இருக்கு. அது சில சமயம் இருக்கும், சில சமயம் இருக்காது. ஒரு சமயம் பிரகாசம் இருக்கு ஞானத்துல, இன்னொரு சமயம் ஞானத்துல நமக்கு பிரகாசம் இல்லையே. அதனால அந்த அநியதமா தான் இருக்குது அவளுக்கு. ஆனா இவனுக்கு எப்படி இருக்கு தெரியுமா, பரமாத்மாவுக்கு எல்லாம் எப்பொழுதும் இருக்குது, நியதமா இருக்குது பரமாத்மாவுக்கு எல்லாமே. ஆனா பகவானுக்கே இருக்கக்கூடிய அசாதாரணமான திரஷ்டத்துவம், அதிர்ஷ்டத்துவம் திரஷ்டத்துவம் இது ரெண்டுமே அசாதாரணமா இருக்கு. சேதனாச்சேதங்களுக்கு அவைகள் இருப்பதில்லை, சேதனாச்சேதங்களுக்கு இருப்பதில்லை, பரமாத்மாவுக்கு மாத்திரம் அசாதாரணமா அவைகள் இருக்கு. அது மட்டுமா, சாசனாயத்த திருப்தியா சாசனம். இவன் வந்து என்ன பண்றான்னாக்க, இந்த பரமாத்மா தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே விசேஷமான சங்கல்பம், ஏற்கனவே இந்த இதுல ஸ்ரீமத் சுவாமி சாட்சி பாருங்க, நித்தியங்கள் ஏற்கனவே சொல்லிருக்கோம், நித்தியங்கள் நித்தியேச்சா சித்தங்களாயும் அனித்யங்கள் அனித்தேச்சா உற்பத்தங்களாயும் இருக்கை அப்படின்னு. நித்தியங்கள்லாம் நித்தியேச்சா சித்தமா இருக்கும், பரமாத்மா சங்கல்பிச்சிடுறான் இவைகள் எல்லாம் நித்தியங்களாக இருக்க கடவுள் அப்படின்னு சங்கல்பிச்சிடுறான், உடனே அவைகள் இருந்துடுறது. இவைகள்லாம் அனித்தியங்களாக இருக்கிறதுனாக்கா அது அவைகள் இருந்துடுறது.
அப்படி இருந்துடுறதுனால அந்த பகவானுடைய சங்கல்பத்தினால விசேஷமான சாசனம், அவனுடைய சாசனம் இருக்கிறதுனால தான் இந்த இதெல்லாம் சரியா இருக்கு. அதனால சாசனாயத்த திருப்தியா அந்த இது சொன்னமே பலஸ்ருதி சகசிரநாமத்தில் பலஸ்ருதி தியௌஸ்த சந்திராக்க நக்ஷத்திரம் கந்திஷோ பூர்மஹோததிஹி வாசுதேவஸ்ய வீரியேன விதிர்தானி மகாத்மனா அப்படின்றோம். வாசுதேவஸ்ய வீரியேன, பகவான் வாசுதேவனுடைய சங்கல்பத்தினால்தான் இவர்கள் அனைத்தையும் விதிர்தானி விதிர்தானி விசேஷமாக தரிக்கப்படுகின்றன. எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கு. அவனுடைய சங்கல்பத்தினால அவன் திருமேனியிலேயே எல்லாம் ரூபமா இருக்கு. வைஸ்வநாதாதிகரணத்துல திரைலோக்கிய சரீரித்தம் பரமாத்மா உண்டுன்னு சொன்னோம். அதுதான் அந்த மாதிரி எழுதி இருக்கிறது பிரமாண்ட எழுதியிருக்கார். அதுதான் அவன் இன்னும் சந்தோஷமா செலுத்திட்டு இருக்கும். அதனால இதுதான் ரூபம் சாசனாயத்த திருத்தியா, அவனுடைய சாசனம் இருக்கே பிரசாசனம் ஆயத்தம் சாசனாயத்தம், அந்த சாசனத்துக்கு அதீனமான திருத்தி இருக்கு, தரணம் தாரணம் தரிக்கிறது இருக்குது இருக்கு. அது மட்டும் இல்லையே, இதுதான் விசேஷமானது. இவன் அதிர்ஷ்டன், இவனை பார்க்க முடியாது, ஆனால் இவன் பார்ப்பான், எல்லாத்தையும் பார்ப்பான். இவனை கேட்க முடியாதுன்னா ஆனா இவன் எல்லாத்தையும் கேட்பான்லாம் சொன்ன முடியோ, அதை சொல்லிவிட்டு அடுத்த வாக்கியம் கடைசியில நான்யோ தோஸ்தி திரஷ்டு, அவனை காட்டிலும் வேறு ஒரு திரஷ்டா இல்லை, வேறு ஒரு திரஷ்டா இல்லை, அவனை காட்டிலும் இதை மாதிரி திரஷ்டா இல்லை. அதாவது பார்க்கப்படாதவன், ஆனால் இவன் பார்க்கிறவன், அந்த மாதிரி இருக்கிறதுன்றது வேற திரஷ்டா லோகத்துல கிடையவே கிடையாது. அதனால இவனுக்கு சமமாகவும் யாரும் இல்லை. இவனுக்கு விசேஷமா இவனுக்கு வசந்த, இவனை காட்டிலும் வசந்தவனும் யாரும் இல்லை. அத சொல்றது கிஞ்ச திரஷ்டந்தரஸ்ய விதசனம், இன்னொரு திரஷ்டா இருக்கானா அப்படின்னாக்க கிடையாது, இன்னொரு திரஷ்டா இவனை மாதிரி ஒரு திரஷ்டா கிடையாதுன்னுட்டு நிராகரிச்சுடுறது, விதசனம் தள்ளிடுறது, தள்ளி விட்டுறது. அது இதான் யுக்தி, இன்னொரு யுக்தி அது. அந்த மாதிரி ஒரு திரஷ்டா இல்லை அது. என்ன பரமாத்ம பக்ஷையில தான் அது சரியா இருக்குது. பரமாத்மான் இந்த அக்ஷர சுத்தமானது பரமாத்மா அப்படின்னு சொன்னா சரியா இருக்கும். இந்த பரமாத்மாவை காட்டிலும் ஒரு திரஷ்டா இல்லை, ஜீவனை காட்டிலும் ஒரு திரஷ்டா இருக்கான், பரமாத்மா காட்டிலும் ஒரு திரஷ்டா யாரும் கிடையாது. அதனால இந்த இதை மாதிரி இன்னொரு திரஷ்டா இல்லை அப்படின்னு நிராகரிக்கிறது தெரிஞ்சோ, அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா லோகத்துக்கெல்லாம் ஆதாரமாகிறதுன்னு இருக்கான் இவன். அதான் தத்துல்ய திரஷ்டு திரஷ்டு அப்போக, அப்போகன்னு தள்ளுறது. அவனுக்கு துல்லியமாக ஒரு திரஷ்டாவை, அதாவது இவனை காட்டிலும் வசந்தவன் இல்லை, இவனுக்கு சமமானவன் இல்லை அப்படின்னு சொல்றது அது. விஸ்வாதாரத்தையா, விஸ்வத்துக்கெல்லாம் ஆதாரமா இருக்கான், அது மாத்திரம் இல்லாம அனைத்துக்கும் நியந்தாவாக இருக்கான், அப்படிப்பட்ட பரமாத்ம துல்லியனான ஒரு இன்னொரு ஈஸ்வரன் இல்லை, பரமாத்ம துல்லியனான இன்னொரு ஈஸ்வரன் இல்லை. வந்து இது ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். பிரதான பிரதிதந்திர அதிகாரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், வந்து பகவான் எல்லாருக்கும் சரீரியா இருக்கான், நாமெல்லாம் அவனுக்கு சரீரமா இருக்கும், இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டு அதுக்கு சமாதானம் சாதிக்கிட்ட சுவாமி வந்து ஆதாரத்தம் பகவான் ஆதாரம், நாமெல்லாம் ஆதேயம், இது வந்து சரீரத்தினுடைய ஒரு இது ஒரு லட்சணம், அது மாதிரி நாமெல்லாம் நியாமியம், அவன் நியந்தா அப்படின்னு இருக்கு. அனைத்து நியந்தா, அனைத்துக்கும் நியந்தாவா இருக்கிறவன், இப்படி நாம ஆதேயமா இருக்கிறதுன்றது சுரூபத்தை தரிக்கிறதுன்னு அர்த்தம், நம்மளெல்லாம் தரிக்கிறது. அதை அதை வந்து அது ஒரு வார்த்தை சொல்றாரு சுவாமி, எங்க ஏற்கனவே சொல்றேன், அதாவது நம்ம தூங்குற மொழியோ, தூங்குற சமயத்துல ரொம்ப காட நிதிரையில இருக்கான், ஆழ்ந்த தூக்கம், அவனை எழுப்பி உட்காந்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே கீழே விழுந்துருவான், திருப்பி ஆளுண்டே திருப்பி விழுந்துடுறான். பஸ்ல போவோம், பஸ்ல போச்சு, என் பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருனாக்கா நேர்த்தி அப்படிதான் ஆச்சு, ஒரு மூணு நாள் மணி நான் பஸ்ல வந்தேன், பறிச்ச
என் பக்கத்துல ஒருத்தர் உட்காந்து தூங்கிட்டு என் மேல வழியிறாரு, ஆடுற, அவரால் தன்னை தரிக்க முடியல, நான் எழுப்பி விட்டாலும் சரி கொஞ்சம் இது பண்ணி திருப்பி விழுற. இது வந்து ஏன் அப்படின்னாக்கா, அந்த சுசுத்தியாதி அவஸ்தைகள்ல தூங்குற சமயத்தெல்லாம் பகவான் நம்மளை தரிக்கிறான், அதனாலதான் நாம் எல்லாம் இருப்போம், இல்லாத போனா நம்ம கீழே விழுந்துருவோம். அதான் அந்த உடம்பு, அந்த உடம்பு அவன் அதீனத்துல இல்லை அப்போ, ஜீவனுடைய அதீனத்துல அவன் உடம்பு இல்லை அப்போ. ஏன்னாக்கா தூங்குறானோ, ஏன்னா ஏற்கனவே வந்திருக்கு பாருங்க ஈக்ஷத்துல, சதாசவமே ததா சம்பன்னோ பவதி, பரமாத்மாவோட அப்ப லயிச்சுடுறான், விஸ்ரமஸ்தானம், விஸ்ரமஸ்தானம், விஸ்ரமஸ்தானம்னா ஓய்வு எடுக்கிறான் அவன், இந்திரியங்கள்லாம் உபரதங்கள், தன்னுடைய காரியங்களை பண்றதில்லை, தன்னுடைய காரியங்களை பண்ணாதனால எல்லாம் ஓஞ்சு போயிருக்கு. கார்த்தால எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற பதினா எவ்வளவு உழைச்சிருக்கான் உடம்பாலையும் இந்திரியங்களாலையும் பிராணவாயுனாலும் எத்தனை உழைச்சிருக்கான், அத்தனை உழைச்சதுனால அவைகள்லாம் எப்ப ஓய்வு எடுக்கிறது, அந்த சமயத்தில் அவனால நிக்க முடியல, அப்ப பகவான் தான் இவனை தரிக்கிறான். அதே சங்கல்பாஸ்திரயத்தம், அவன் எழுந்து நிக்கிறான், முழிச்சுட்டு இருக்கான், நடக்கிறான், அவன் சொல்றதெல்லாம் இந்த உடம்பு செய்யறது, அது சங்கல்பாஸ்திரயத்தம். இதுதான் ஏதசியவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி சூர்யா சந்திரமசோ விதர்கோ கிருஷ்டதா, இந்த மாதிரிலாம் இங்கதான் சொல்லப்படுறது. இப்படி சொல்லப்படுறதுனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது அக்ஷரசப்த வாச்சியன் பரமாத்மா தான் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். இப்ப பாருங்க, பிரக்யாத அசபூர்வ ஸ்வவிகிருதி வஹநாத் அக்ஷராக்கியம் பிரதானம் தஸ்யாத்யாகாசதோக்தௌ திரிதம் நிகல ஜகத் க்ஷேத்ரி தத்துவம் து தஸ்யாத் மைவம் திரஷ்டுத்வ பூர்வைரணிதர நியதைஹி சாசனாயத்து தத்யா கிஞ்சத் திரஷ்டந்தரஸ்ய வியுதசனமிக தத்துல்ய திரஷ்டபோஹ கவிதாக்கியக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.